நாடு முழுவதும் பெரிய நகரங்களில் உயிரி இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அமைக்கப்பட்டுள்ள கோபர்தன் எனப்படும் உயிரி இயற்கை எரிவாயு ஆலையை நேற்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 75 மாநகராட்சி பகுதிகளில் இவை ஏற்படுத்தப்படும் என்றார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தூய்மை பணியாளர்கள் ஆற்றிய பணி மகத்தானது என்றும் அவர் கூறினார். தூய்மையை பராமரிப்பது சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நகரங்களில் குப்பை கழிவுகளை சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் அகற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சுத்தமான மற்றும் மாசற்ற நகரங்களை உருவாக்க உயிரி இயற்கை எரிவாயு ஆலைகள் உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீடுகளிலிருந்து வரும் குப்பைகள் மற்றும் கால்நடைகளின் கழிவுகளை உயிரி இயற்கை எரிவாயு ஆலை மூலம் சுத்தமான எரிபொருளாக மாற்றப்படும் என தெரிவித்தார். இந்த எரிபொருளிலிருந்து எரிசக்தி கிடைக்கும் எனவும் இந்த சுழற்சி வாழ்க்கையின் வளத்தை உருவாக்குகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு பெட்ரோலிய எரிபொருளில் எத்தனால் கலப்பு 1-2% இருந்தது என்றும் தற்போது 8% அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். हर इंदौरवासी को इससे दिक्कत थी, लेकिन अब इंदौर नगर निगम ने 100 एकड़ की इस डंप साइट को ग्रीन जोन में बदल दिया है। साथियों, आज देश भर के शहरों में लाखों टन कूड़ा देश को दशकों से ऐसे ही हजारों एकड़ जमीन पर को घेरे हुए हैं। ये शहरों के लिए वायु प्रदूषण और जल प्रदूषण से होने वाली बीमारियों की भी बड़ी वजह है। इसलिए स्वच्छ भारत मिशन के दूसरे चरण में इस समस्या से निपटने के लिए काम किया जा रहा है। लक्ष्य ये है कि आने वाले 2-3 वर्षों में 400-க்கு 550 டன் குப்பைகளை கொண்டு சுமார் 17,000 கிலோ இயற்கை எரிவாயு மற்றும் 100 டன் இயற்கை உரம் தயாரிக்கும் வகையில் இந்த ஆலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கழிவு முற்றிலும் வெளியேறாத வகையில் இந்த ஆலை உருவாக்கப்பட்டுள்ளது.